பசுமை விவசாய உலகம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் சப்ரைஸ் ப்ரோவோட பெருவடை கோழி வளர்ப்பை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கோழியோட மூக்கில் ஏதோ பெருசாக இருந்தது, அது என்னென்னு தெரியல, அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது என்ன பர்பஸ்க்காக நான் கேட்டதுக்கு கோழி ஒன்றோட ஒன்று கொத்திக்காமல் இருக்கிற பர்பஸ்க்காக தான் சொன்னார். ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம். கோழிக்கு வந்து மூக்கில் என்னமோ போட்டிருக்கீங்களே, அது என்ன? மூக்கு கண்ணாடி இருந்துச்சு. மூக்கு கண்ணாடி? ஆமாம். 3-4 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விட வந்து சேவலை பார்த்து கொத்திக்கிட்டே இருக்குங்கண்ணா. அதனால் கொத்திக்காமல் இருக்க நம்ம வந்து கறிக்கு வந்து கோழி சேல்ஸ் பண்ண முடியாது, வால் பொங்க எல்லாமே போயிடும். அதுக்காக வேண்டி இதை இந்த கண்ணாடிங்கிறத வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன் நான். ஃபஸ்ட்டு சாம்பிளுக்கு 50 வாங்கி யூஸ் பண்ணேன், எனக்கு வந்து 1 மாதத்துலேயே நல்ல ரிசல்ட் கிடச்சிது. அதுக்கப்புறம் எல்லா கோழிக்கும் போட்டுட்டு ஆரம்பித்தேன். அந்த முட்டை விடுற பருவத்துக்கும் சேவல் வந்து மிதிக்கிற பருவ வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து நம்ம கழட்டிக்கலாம். ஆனால் ரிசல்ட் நல்லா இருக்குங்கண்ணா. ஒரு எப்படியும் ஒரு 85% நமக்கு வந்து கொத்திக்காமல் இருக்கும். ஆனால் கொத்திக்கணும்னு நினைக்கவே 1 மாதம் ஆகும். அதுக்குள்ளே வந்து நமக்கு எல்லாமே அந்த கூறுதானது உளுந்தது எல்லாமே வளர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நமக்கு இது யூஸ்ஃபுல் தாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இப்போ மேய்ச்சலில் விட்றப்ப இந்த மாதிரி போட்டு விட்டோம்னா கோழி வந்து தீவனம் பொறுக்கிறதுல புழு பிடிக்கிறதுல ஏதாவது பிரச்சனை வருமா? நம்ம நைட்டில் தாங்கண்ணா போடுவோம். நைட்டில் போடும்போது சேவல் விடைக்கு சேவலுக்கு ஒன்றும் தெரியாது. பகலில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மணி நேரம் கஷ்டப்படும். பட்டு இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அரௌண்டு எல்லாம் எம்டி தான். கடைசி அந்த லாஸ்ட்டு மரம் வரைக்கும் போயிட்டு அடையும் போது தானே அதுவாக வந்துடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். மொதல் ஒரு நாள் அங்கங்கே தேங்கி நிற்கும். நம்ம கரெக்டாக விரட்டி விட்டோம்னா அதுக்கப்புறம் கரெக்டாக வந்துருங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இது போகிறனால ட்ராபேக்னு ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லைண்ணா. ட்ராபேக் இதில் எதுவுமே எனக்கு எதுவும் காயப்படுத்துறது அந்த எதுவுமே காயப்படுத்துறதுலாம் எதுவுமே வராதுங்கண்ணா. சும்மா ஒன்றும் இல்லைண்ணா. இது பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் தானே இருக்கும், 2 ஹோல்ஸ் இருக்கும். நம்ம ஒன்று பார்த்தோம்னா நமக்கு உள்ளே வந்து விஷாப் இப்போ வந்து இது போட்டு எடுத்தது, அதனால் வளைஞ்சிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும். நம்ம ஒரு மூக்கில் சொருவி இன்னொரு மூக்கில் நம்ம இப்படி எடுத்துட்டோம் வச்சுங்கண்ணா. அப்புறம் இதை நம்ம எடுத்துட்டோம் வச்சுங்க, இப்படி கிளிக்காகி இப்படி நின்றுக்குங்கண்ணா. ஓகே. நின்றுக்கும்போது அதுக்கு நேராக பார்வை தெரியாது, அது வந்து கொத்துலாங்கன்னு போகும்போது தடவை கொத்தும்போது வியூ மாறிக்கும். அப்போ வந்து கோழி கொத்தாது. அதான் அதான் நான் மெயின் பர்பஸ். இப்போ வேறு கோழிங்க இப்போ சேவலுக்கு சண்டை போடும்போதும் பார்த்தீங்கன்னா சண்டை போடாது. இப்போ இப்படி மோதும், அடிச்சுட்டு அப்படி உழுவும்போது வேறு சேவலை போய் அடிக்க பார்க்கும். வியூ தெரிஞ்சோன்னே அந்த சேவல் ஓடிடும், விடவை போயிடும். போகும்போது என்னென்னா அது நமக்கு பயந்துக்குச்சுன்னு நினச்சிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது இருக்குன்னா அந்த நமக்கு இழப்பு இருக்காது, அந்த ரெக்க போகிறது வால் போகிறது அந்த பிரச்சனை இருக்காதுங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஒன்று என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? 250 வாங்கினேங்கண்ணா. 250 கவுண்ட் வாங்கினேன். ஒன்று பார்த்தீங்கன்னா 1-10 ரூபா ரேஞ்சுக்கு வாங்கினேன். நான் வாங்கி இது கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் பக்கம் ஆயிடுச்சு. இப்போ இதோட ரேட் என்னென்னு எனக்கு தெரியல. ஒன்று சிங்கிள் யூஸ் கிடையாது, நம்ம கழட்டி கழட்டி எத்தனை தடவை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை வருஷம் யூஸ் பண்ணலாங்கண்ணா? அது அப்படி கிடையாதுண்ணா. நம்ம அடுத்த தடவை கழட்டிட்டு நம்ம கழுவி வச்சுக்கிட்டு அடுத்த தடவை கோழி வேறு கோழிக்கு போடும்போது நம்ம போட்டுக்கலாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. அப்படி பார்த்தீங்கன்னா அதை 10-1-2 டேமேஜ் ஆகும், மற்றபடி ஃபுல்லாக டேமேஜ்லாம் எதுவும் வராது. நண்பர்களே, நிறைய பேர் வந்து இது எங்கே கிடைக்குன்னு கமெண்ட் பண்ணுவீங்க, நிறைய பேர் நம்பர் கொடுக்க சொல்லுவீங்க. கொரோனா வந்ததுலேருந்து சைனாலேருந்து எந்த ப்ராடக்ட்டுமே வரதில்லை, இது கூட வந்து மேட் இன் சைனா தான். இப்போ கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு நிறைய பக்கம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இது எப்போ கிடைக்குதோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் நம்ம சேனல்லையே வந்து வெளியிடுறேன். நிறைய பேர் இதை வாங்கலான்னு ஆசைப்படுவீங்க, பட் ஆனால் எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. இந்த மாதிரி நோஸ் கேப் வந்து எங்கே கிடைக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கூட வந்து கமெண்ட்டை பின் பண்ணி விட்டுறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.